கடிக்கணும்ல இல்ல மேல அப்படியே புரிந்து வரிசை போனா போதும் குழந்தைக்கு தோஷம் ஒட்டிக்கும். அவ செத்தாலே நான் கவலைப்படமாட்டேன். அவ வீட்டுல இருக்கிற போல நிக்கான எபிசோடில் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துச்சுன்னா அந்த பாம்பாட்டி வந்து பாம்பு பிடிக்க சொல்கிறாங்க. அவரும் சரி பாம்பு பிடிக்க போகலான்னு அந்த கூடையை வந்து டைட்டாக வந்து சாக்கு எடுக்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்பு இருந்திருக்கு. அதை அவர் பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு பாம்பு வந்து அவர் கையில் குத்திடுது. ஏமா ரெண்டு பாம்பு இருக்குன்னு சொல்ல மாட்டிங்களா, அது என் கையில் கொத்திடுச்சுமா, நீங்கள் வேறு யாராவது வச்சு பிடிச்சிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பாட்டி வந்து பாம்பை பிடிக்க முடியாமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தலை வந்து இந்த பாம்பை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பூமி வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாங்க, நான் தான் உங்களை இங்கே வர வேணாம்னு சொல்லி சொன்னேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது என்ன புதுசாக, நான் ஆல்ரெடி பாம்பு பிடிச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட அத்தை வந்து அஞ்சலிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாம்பு கடிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக உரசினாலே போதும், அந்த தோசத்தரால் குழந்தையும் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்தலகு செத்தாலே கவலைப்பட மாட்டேன், அந்த குழந்தை செத்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே முத்தலகு வந்து ரொம்ப அழகாக அந்த குடல இருக்க பாம்பை குச்சியில் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இதை பார்த்த உடனே அஞ்சலிக்கும் பூமியோட அத்தைக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. சரியான பல்பும் ஆயிடுது. இதுக்கப்புறம் எனக்கு அப்படின்னு அந்த நாளைக்கு நினைப்பு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.